இந்த பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து அவரால் உட்காரக்கூட முடியல, தள்ளாடி விழுறாரு, வந்து நிர்வாகிகள் பிடிக்கிறாங்க. அவ்வளோ துன்புறுத்தணுமா, அவ்வளோ கஷ்டப்படுத்தணுமான்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. பட் ஸ்டில் அவங்க பார்ட்டியும் நடத்தி ஆகணுமே, ஒரு சரிக்கு விழுந்தார் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். அந்த அதை அது சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க, அதை கேட்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்கு. என்ன சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் விஜயமா வந்து நான் இப்படி சந்தி இப்படி பேசுவேன் இப்படி பார்ப்பேன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்காது. நீங்கள் கூடவே இருந்து பார்த்துருக்கீங்க சார், நீங்களே சொன்னீங்க. ஃபோர்ஸாக பார்த்துருக்கேங்க, இப்படி பார்த்தது இல்லை, ஃபோர்ஸாக பார்த்துருக்கேன். ஓகே, பட் இப்போ எல்லோரும் போய் பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க, இப்போ என்னால் அவரை பார்க்க முடியாது. இல்லை சார், நீங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்ன்றீங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே யாருமே எங்களை இந்த நேரத்தில் அங்கே இருக்கணும்னு ஒன்றும் நெசசிட்டி கிடையாது. வில் பி அ ட்ரபுளுங்க. எப்பவுமே ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற பேஷண்ட்டை கூட வெளியேந்து போய் பார்க்குறதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பார்க்குறோம். பட் அதை பார்த்தா என்ன போது வேதனை தான் ஆகும். அவனை கை தூக்கி ஆற விடுறாங்கன்னு சொன்னாங்க. ஜெயலலிதாம்மாவை பார்த்து நான் நாக்கை துருத்தலை, கை நீட்டினது அவங்கள பார்த்து துருத்தலை. ஏன்னா அது நடந்த உடனே சாயந்தரம் போய் பார்த்தேன், நான் தான் ஒரே ஆள் பார்த்தேன். ரொம்ப ஓவர் நேர்மை, அரசியலுக்கு நேர்மை உகந்ததல்ல. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் யாருன்னா விஜயகாந்தம். எல்லாரும் பொய் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற ஆளுங்கதானே ஒழிய விஜயகாந்த் மட்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா கூட ஒன்றுமே செய்ய முடியாது. அட்வைஸ் ஏதாவது சொல்கிறதா? இதே சொல்கிறத அங்கே விழுந்து தெரியணும்ல தம்பி, உங்களுக்கு புரிய மாட்டேதே. அதை எப்படி நாம பார்க்க முடியும்? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான், குலக்குற்றம பண்ணிட்டான், போய் அட்வைஸ் பண்ணுது. தெங்கு மராடையில் ஷூட்டிங் இருக்கும்போது நானும் விஜயமாரிலாம் ஒரு வீடு சாயந்தரமாக நான் யானைங்க சாரி சாரி யானைங்களுடைய முதுகெல்லாம் பார்க்கல, அந்த காம்பவுண்ட் அவ்வளோதான் இருக்கும். அப்போ அந்த லோக்கல் ஆளுங்களுக்கும் யாரோ நம்ம இதில் குரூப்பில் ஒரு ஆளுக்கு சின்ன மனஸ்தாபம் வச்சு அந்த லோக்கல் ஆளுங்களை நம்ம கையை வச்சுட்டோம்னா அந்த தெங்கு மராடா ஊரை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா ஆறு சுற்றி தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ண. ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார் இந்த காஸ்ட்யூமில். நான் பொதுவாக வந்து உங்களை அந்த இந்த ஷர்ட்டோடலாம் நல்லா இதை பார்த்துருக்கேன். மழை பெய்த குளிருது. ஸ்வெட் ஷர்ட்டோட சூப்பராக இருக்கீங்க சார், சம்மர் ஸ்டைலாக. ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் அவர் ஷோ சார். நீங்கள் பேசுகிறது நிறையா கேட்டுகிட்டே இருக்கலாம் சார். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான நரேட்டர் நீங்கள். ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து விஜயகாந்த் சார் பற்றி நீங்கள் நிறையா பேசும்பொழுது வந்து நாலு கணக்கில் அதை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஸோ வி வுட் லைக் டு நோ மோர் ஸ்டோரிஸ் ஃப்ரம் யூ சார். டு ஸ்டார்ட் வித், இப்போது நேற்றுக்கு நடந்த ஒரு விஷயம், ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே ரொம்ப மனது உருகி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா தேமுதிகவுடைய இந்த பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து அவரால் உட்காரக்கூட முடியல, தள்ளாடி விழுறாரு, வந்து நிர்வாகிகள் பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கிறத பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் குறிப்பாக வந்து பாண்டியராஜன் சார் டிரெக்டராக இருக்கட்டும், சாந்தனுவாக இருக்கட்டும், நிறையா சினிமா பிரபலங்கள் வந்து இனிமே கேப்டன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பொது மேடைக்கு கூட்டிகிட்டு வராதிங்க, இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அவர் இப்படி பார்க்க, அவர் வந்து டயர்ட் ஆக்காதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது விஷயம் ஏதாவது பார்த்தீங்களா சார், எவ்வளோ கஷ்டமாக இருக்கு? இப்போ நேற்று எபிசோடு மட்டும் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளஷ் கட் பார்த்தேன், அவ்வளோதான். அப்போ அதை என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா நாங்களாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அப்புறம் அவ்வளோ துன்புறுத்தணுமா, அவ்வளோ கஷ்டப்படுத்தணுமான்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. பட் ஸ்டில் அவங்க பார்ட்டியும் நடத்தி ஆகணுமே. சி, அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு நல்ல விஷயத்தை டக்குன்னு செஞ்சிட்டாங்க, பொதுச் செயலாளர் அவங்கள கொண்டாண்டாங்க. பட் அதே நேரத்தில் இவரை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்கும், ஏன்னா நம்ம நெருக்கமாக பழகினதுனால. இப்போ நீங்கள் சந்திரசேகர்கிட்ட கூட வாகையர் கூட அதை தான் சொல்லுவார், எஸ் எஸ் சந்திரன் உயிரோடு இல்லை, பாண்டியெலாம் உயிரோடு இல்லை, தியாக கிட்ட அதான் சொல்லுவார். நாங்களாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது, அவர் அப்படி பார்க்க முடியல. அவர் சரிக்கு விழுந்தார் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். அந்த அதை அது சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க, அதை கேட்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்கும். என்ன சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் எங்கள் குரூப்பில் வந்து வாகையார், எஸ் எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, நானும் விஜயகாந்த் எல்லாரும் எங்கள் குரூப்புக்கு ஒரு ஹீரோ அவர் தான். எதுவாக இருந்தாலும் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறோம் போது என்ன செய்யலான்னு கேட்டு என்னை வந்து உரிமையோடு பேசுவோம், நானும் உரிமையோடு பேசுவேன், அப்புறம் சந்திரசேகரும் உரிமையோடு தான் பேசுவோம். பட் எல்லாரும் விட எங்களுக்கு வந்து சந்திரசேகரோட தான் அவர் ரொம்ப நெருக்கம்.
நேற்று நான் அன்னைக்கு உடனே என்னுடைய எலெக்ஷனில் 2018 பார்த்தேன். ஐ திங்க் ஸோ 18 தான் நினைக்கிறேன். அப்போ பார்க்கும்போது இதுக்கப்புறமா நீ வேணா இப்போ ஓட்டு போட வராத விஜயமா, ஆனால் இப்போ அடையாளம் பார்த்து கூப்பிடுவான், இப்போ அதுவும் ரொம்ப முடியாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன், மேடையிலே சொல்லியிருக்கேன், சிவாஜி இப்போ செத்தப்பெல்லாம் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அந்த கூட்டத்தில் நடுவில் பூந்து அடித்து எல்லாரையும் ஒழுங்குபடுத்தினதெல்லாம் விஜயகாந்த் தான். நடிசங்க கடன் தீத்தர் கடன் தீத்தர்னு சொல்கிறீங்கல்ல, அதில் பிஸ்மி சொல்லியிருக்காரு, நீங்கள் கேளுங்க, கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் நினச்சாங்க, கமலஹாசன் உட்பட நம்ம நான். ஏன்னா அவருக்கு என்னென்ன ஒரு ஹீரோ, நான் நிற்கும் போது எலெக்ஷனில் நிற்கும் போது எனக்கு கமலஹாசன்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. பட் அதே நேரத்தில் நானே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் தலைவரானா உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது நம்மளால் எதுக்கு தோந்துடும். சரி, யாராவது இருக்கணுமான்னு பார்த்தபோது எங்கால விஜயகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு விஜயகாந்த் நீ நில்லு தலைவர் இருக்கணும்னு அவன் என்ன சொன்னான், நீ அப்போ இருப்பியா என் கூட, நான் காமெடியில் இருந்துக்கிறேன். பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், அவர் பீரியடில் வந்து தீர்ந்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே, கடன் தீர்ந்தது நடிகர் சங்கத்துக்கு. அப்புறமா சரத்குமார் வந்தார், சரத்குமார் வந்து நல்ல ஒர்க் பண்ணார், தலைவர் அவர் வந்து அவரும் ஹெல்ப் பண்ணார், நல்லா நிறைய பணம் சேர்த்து வச்சார். அது ஒரு பகுதியில் இருந்தால் கூட இவர் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிற எபிசோட் இருக்குது பாருங்கள், ஜீர்ணிச்சிக்க முடியல அவ்வளோதான். ஏன்னா நான் இப்படி விஜய் இப்படி விஜயமா வந்து நான் இப்படி சந்தி இப்படி பேசுவேன் இப்படி பார்ப்பேன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்காது. அதனால் அன்றைக்கி அவர் வந்து பொதுக்குழுவில் வந்து செரிஞ்சி உளுந்தார் விழுந்தார் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அது மாதிரி எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், அது கேட்கறதுக்கே அப்படின சங்கடமாக இருக்கு. வெரி பவர்ஃபுல் மேன், பட்டு கூடவே இருக்கிற அவங்க ஒய்ஃபு அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப பாராட்டி ஆகணும், ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நெருங்கி பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்காங்களே, சுலபமாக யார வேணாலும் சொல்லிடலாம். இப்ராஹிம் ராவித்தர் போயிட்டார், அதனால் அதுலேருந்தே அவர் டெல் ஆகிட்டார் கூட சேரம் சொல்லியிருக்காங்க பேட்டி பார்த்தேன். அதெல்லாம் வந்து ஒரு இதை வச்சுக்கலாம், பட் ஸ்டில் அதையே மெயினாக வச்சுக்க முடியாது. மனிதன் உடல் அது என்ன அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. நான் ஒருவேளை அந்த அளவுக்கு பெரிய படித்தவன் கொண்டவனா இல்லை, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நீங்கள் கூடவே இருந்து பார்த்துருக்கீங்க சார், நீங்களே சொன்னீங்க ஃபோர்ஸாக பார்த்துருக்கேங்க, இப்படி பார்த்தது இல்லை ஃபோர்ஸாக பார்த்துருக்கேன். ஓகே, ரொம்ப கம்பீரமான ஒரு மனுஷன், கண்ணில் அடிபட்டு அன்று ஒரு ஷூட்டிங் இப்போ ஐ திங்க் எல்ஃபின்ஸ்டன் தேட்டராண்டியா அண்ணா சார் அண்ணா சில பக்கத்தில் நினைக்கிறேன், அந்த அண்டர் கிரவுண்டில் ஃபைட்டில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அந்த கன் பவுடர், ரிவர்ஸ் ஆனதில் கண்ணில் அடிபட்டு போச்சு. எல்லோரும் நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தோம் அப்போ, அப்போவே எங்களால் தாங்க முடியல. ஆனால் நல்ல வேளை அவன் செஞ்ச தர்மம் என்னாச்சுன்னா, கண் ரெப்பையில் உள்ளதை வெளியே தான் இங்கே தான் அடிச்சுது, உள்ளே அடிக்கலை, உள்ளடிச்சிருந்தால் கண் பார்வையே போயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தாலே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சொன்னோம்னா எப்படின்னா அது ஒரு பெரிய கதை. அது நானும் அவராகட்டும் சந்திரசேகர் ஆகட்டும் எல்லாரும் பொதுவாக நாங்கள் இந்த குரூப் சொன்னேன், நாங்கள் ஒரு அஞ்சு பேருமே இப்போ ஒரு அலுஃபார்னா தனியாக இருப்போம், இந்த மூமெண்ட்லேயுமே தனியாக தான் இருப்போம். நிறைய படம் நான் அவரோட நடிச்சிருக்கேன். இந்த தர்மம் சொல்கிறேன் பாருங்க, அன்னதானம் எல்லாருக்கும் போடுற அன்னதானம் இல்லை, யார் வந்தாலும் சாப்பிட்லாம் அவன் வீட்டில், அவனுடைய ரூமில் ரோஹிணிக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் எடுத்துக்கிட்டான் பெரிய வீடு மாதிரி, அதனால அவன் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருந்தான். பட் விஜயமாக்கு இப்படி அப்படின்னு நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்க சம்சாரத்தை நினச்சி நான் வருத்தப்படுறேன். இப்போ அவன் லேடியாக இருந்துக்கிட்டு எப்படியோ கஷ்டப்படுது, டம் கட்டி கொண்டாருது. மியாட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா கூட இப்போ லாஸ்ட் டைம் போனோன்னு நிறைய க்ரிட்டிசிசம் பண்ணிட்டாங்க. இந்த வாட்ஸ்அப்பை சும்மா செய்திகளை போட்டு அதை போட்டு இது இல்லாத ஒன்று போட்டு
அது நம்ம நினைக்கிறோம். அவங்க ஒய்ஃபுடைய இடத்துலேருந்து பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ பண வேதனையாக இருக்கும். பட் அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்தது. அவங்க சொன்ன மாதிரி தான் அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துடுவார் கேப்டன், கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சொன்னாங்க. அந்த இப்போ பார்த்தீங்களா சார் போய்? இல்லைங்க, அந்த டைம் இல்லை. நம்மளை அப்போ விடலை, அது ஏன் விடலன்னு தெரியல. இதை நான் முன்னாடியில் சொன்னேன். ரித்தி பேர்னா அவங்க மைத்துனர் பேர். அவர் எதற்கே தான் உட்காந்துருந்தார். அவர் எதற்கே தான் சொன்னேன், கல்யாண பட்டத்துக்கு வாங்க வந்து பாருங்கன்னு சொன்னான். அந்த வேலை நமக்கு கிடையாது. பட் இப்போ எல்லோரும் போய் பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்னால் அவரை பார்க்க முடியாது. சரி, நீங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்ன்றீங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே யாருமே எங்களை இந்த நேரத்தில் அங்கே இருக்கணும்னு ஒன்றும் நெசசிட்டி கிடையாது. வில் பி அ ட்ரபுளுங்க. எப்பவுமே ஒரு ஹாஸ்பத்திரியில் இருக்கிற பேஷண்ட்டை கூட வெளியே போய் பார்க்குறதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பார்க்குறோம். பட் அதை பார்த்தா என்ன போகுது, வேதனை தான். அவனை கை தூக்கி ஏற விடுறாங்கன்னு சொன்னாங்க, நிற்க வச்சா செரிஞ்சு விழுவுறாருன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. நாங்கள் நானும் விஜயமா எல்லோரும் சந்திரசேகர் எல்லோருமே க்ளோஸ் ஆனதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் எப்படின்னா, ஒரு தீர்ப்பு என்கையில் படத்தில் அப்போ தான் நாங்கள் நான் இவங்களோட நெருக்கம் வந்தேன். அப்போ சந்திரசேகரும் விஜயகாந்தெலாம் ரொம்ப நல்ல நெருக்கம். அப்போ தான் எனக்கு அறிமுகமாச்சு. அப்போ நான் பழகினேன். அதிலேருந்து நாங்களும் ஒண்டிட்டோம் எல்லோரும். பெங்களூரில் இருக்கும்போது ஐ திங்க் அவங்க ஐயாவுக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே விஜயகாந்தும் சந்திரசேகரும் நான் புறப்படுறப்பான்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க பெங்களூர்லேருந்து. ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி ஷூட்டிங் வர்றதுக்கு ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு. அப்போ நான் டெய்லி பீச்சுக்கு வாக்குக்கு போவேன். அவர் பார்த்தா தெரியும் போது அவர் டெய்லி ரன்னிங்க்கு வருவார். வில் பி ரன்னிங் இந்த பீச். உடம்பு அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருந்தாள். என்ன நடந்துச்சு அவருக்குன்றது தெரியல. இப்போ நீங்கள் நெருங்கி பார்த்துருக்கீங்க, இதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஞாபகம் இருக்கா சார்? எங்கேயாவது அவருடைய உடல்நிலை வந்து ஒரு மாதிரி நாட் பேடாக இருக்குது அப்படின்னு நான் ஆச்சரியப்படுறது. இவனுக்கு என்ன நம்மளால் சொல்ல தெரியல, எனக்கு அவ்வளோவா டக்குன்னு சொல்ல தெரியல. பட் ஏதோ ஒரு கோளாறு ஆயிருக்குல்ல உடம்புல. அந்த கோளாறு என்ன கோளாறு, எதனால் அது வந்தது? விஜய்க்கு விஜயமாக்கு வருமானது எங்களுக்கு தெரியாது. சான்சஸே கிடையாதுங்க. யோசிச்சே பார்த்துருக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஆகும். நீங்கள் சொல்கிற இந்த சைடே நான் யோசிக்கல. ரொம்ப கம்பீரமாக பார்த்த மனுஷன். ஸோ சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க போய் பார்க்க விடலை, நான் அது மேடையிலே சொல்லுவேன். மேடையிலே சொன்னேன். அதான் சார், இப்போ வந்து ஒரு வேளை இப்போ ஒரு நினைக்கிறேன் பார்க்குறேன் பாருங்க. I will think about it. நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜஸ்லையுமே வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க சார், அவருக்கு வந்து ஒரு அட்வைஸ் நீங்கள் எப்போதுமே ஒன்று ஒன்று பண்ணியிருக்கீங்க. நான் நிறைய ஸ்டேஜ் அவர் நாக்க துருத்தது கூட சொல்கிறேன். ஆ, ஜெயலலிதா அம்மாவை பார்த்து நான் நாக்க துருத்தலை. கை நீட்டினது அவங்கள பார்த்து துருத்தல. ஏன்னா அது நடந்த உடனே சாயந்தரம் போய் பார்த்தேன். நான் தான் ஒரே ஆள் பார்த்தேன் அன்றைக்கி ஈவினிங். யாரோ பேட்டில் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னதாக சொல்கிறாங்கன்னு உண்மையான விஷயம். நான் போய் பார்த்தேன். அம்மாவை பார்த்து நான் கை நீட்டலடா. அவன் இன்னொருத்தன் ஒரு மினிஸ்டர் இருந்தான்டா. அவன் என்கிட்ட கெஞ்சி நான் தொகுதிக்கு நீங்கள் வாங்கினேன்னு சொன்னவன் என்னை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து திட்டினான். என் குடும்பத்தை சேர்த்து வச்சு திட்டினான். அதனால தான் கோவம் வந்ததுன்னு சொன்னேன். பட் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்துக்கும் போனேன். எலெக்ஷன் அது நான் சொல்லியிருக்கேன். அதில் ஓட்டு போட்டு முடிஞ்சவுடனே நீங்கள் நாங்களும் அண்ணா திமுகவும் கூட்டணியில் அப்படின்னு சொன்ன பேசினாங்க. நிச்சயமாக வெற்றி பெறுவோம்னு அது சொல்லாதரா, அப்படி சொல்லக்கூடாது. உழவன் மகனில் நானும் விஜயகாந்தும் நடித்தோம் நான் சொல்ல முடியும். ஜெயகாந்த் படம் வியாபாரம் அவனுக்கு தானே. அது மாதிரி வியாபாரம் அண்ணா திமுகவுக்கு தானே அதிக சீட்டு. அந்த அண்ணா திமுக ஃபாலோ பண்ணி தான் நம்ம வரோம். எல்லோரும் சொல்லுவாங்க அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தான் அவருடைய பொலிட்டிக்கலாக ஒரு பொசிஷனுக்கு வந்தது எதிர்கட்சி தலைவராக தான் வந்தார். ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப ஓவர் நேர்மை. அரசியலுக்கு நேர்மை உகந்ததல்ல. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் யாருன்னா விஜயகாந்த்.
எல்லாரும் பொய் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க தானே ஒழிய, விஜயகாந்த் மட்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம். ஒருவேளை எங்கள் நட்புக்குள்ளே அப்படி இருந்தோம் நாங்கள், அதனால் இருக்கலாம். ஐ வில் டெல் யூ, சட்டை இல்லாமல் நாங்கள் எல்லோருமே ஒரே இடத்துல படுத்திருந்தா கும்பல், இந்த ரோகிணி உள்ளே. பட் அந்த டைம்லாம் பெரிய காட்ஃபாதர் மாதிரி இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் தான். அவர் வேணான்னு சொல்ல மாட்டார், வேணும்னு சொல்ல மாட்டார், ஆனால் அவனை ஷூட்டிங் அனுப்புகிறதாகட்டும் டேட் புக் பண்ணுறதாகட்டும் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டார். என்ன ஒன்று, அவர் கடைசியில் எங்களை அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அப்போவே விஜயகாந்த் வாகை சந்திரசேகர்லாம் அப்படியே மொல்லமாக ஒதுக்கப்பட்டோம். விஜயகாந்தில் வாகை சந்திரசேகர் நான் எல்லோரும் விஜயமாக்கிட்டேருந்து அப்படியே எங்களை மொல்லமாக கீறி 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 ஒதுக்கிட்டாங்க. தெரியல, ஐ டோன்ட் நோ, நீங்கள் ஏன் சார் சிம்பிளாக கேட்டுடலாம், அதுக்கு பதில் என்னன்னு எனக்கு தெரியலையே. நான் சும்மா நீங்கள் ஏன் சார் கேட்டதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லித்தொல்ல முடியாது. எனக்கு உடலில் சரியில்லை, படுத்துருக்கேன்னா வந்துடுவாப்பில்ல விஜயகாந்த் வந்து பார்த்துருவாப்பில்ல. ஈவன் எங்கள் அம்மாவுடைய இறப்பு கூட விஜயமா ஊரில் இல்லை, பட் ஒய்ஃப் அனுப்பிச்சு வச்சேன், அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. உண்மையிலேயே ஒரு போல்டான லேடி தான் அவங்க. அவங்க எப்படியோ இவரை கட்டி காத்துக்கிட்டு பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க செய்கிற பிளானிங் பூராவே சக்ஸஸ் ஆச்சுன்னா பெரிய அளவில் இருக்கும். இப்போ அவங்க பொதுச் செயலாளராக வந்திருக்காங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கரெக்ட் தானேங்க, ஏன்னா பொதுச் செயலாளர் இருந்தவருக்கு ஒன்றுமே முடியலையே. முடியாத போது கட்சி, அந்த கட்சியை நம்பி பல ஆயிரம் பேர் இருக்காங்க. அந்த கட்சிக்கும் ஒரு பெரிய க்ரௌட் இருக்குல்ல, அவங்கள எல்லாருமே ஏமாத்தின மாதிரி எனக்கு கட்சி கிடையாது சொல்லிட்டு போக முடியாது. திஸ் இஸ் அ போல்ட் ஸ்டெப், அந்த மாதிரி எடுத்துருக்கிறது போல்ட் ஸ்டெப். அதில் அந்த மாதிரி நினச்ச மாதிரி வெற்றி பெற்றுட்டா அந்த அந்த ஸ்டெப்பில் அது என்னவா வெற்றி பெற போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. முயற்சியில், அந்த முயற்சியில் வெற்றி வந்துருச்சுன்னா எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். நானும் ரொம்ப பாராட்டினேன், பரவாயில்ல ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் விஜயகாந்த் கட்சியை பார்த்துக்கிட்டுன்றது யாராலையும் முடியாது. கட்சியை பார்த்துக்காமல் சில பேர்லாம் ஓடிடுவாங்க, அரசியல் அரசியல் எனக்கு வேணாயான்னு சொல்லுவாங்க, தைரியமாக அவங்க இருக்காங்க, அது வி மஸ்ட் அப்ரிஷியேட். அண்ட் விஜயமாக்கு வந்து பெரிய ஒரு ஒரு இது எப்படின்னா, ஒரு ஒட்டி பேட்டியில் ஃபைட்டிங்னா ராதாரவியோட தான் செய்யணும், ஏன்னா டைமிங்காக ஃபைட் பண்ணுவோம். அந்த ஃபைட் பண்ணும்போது எனக்கு கழுத்தில் எனக்கு அடிபட்டு ஸ்பாட்லைட்டிஸ் ஆகிடுச்சு. இப்போ வலிச்சிக்கிட்டு இருக்கு உள்ள, இப்போ வரைக்கும் எப்போயாச்சு நீதியின் மறுபக்கமாக ஏதோ ஒரு படத்தில் நடந்தது. அப்போல்லாம் எப்படின்னா சந்திரசேகர் சார் படம், எஸ் ஏ சந்திரசேகர் சார் படம் காலையில் ஏபிஎம்மில் ஷூட்டிங் ஃபைட் எடுக்கிறோம், ஈவினிங் ஆனால் கேருஜாம்பா தோட்டத்தில் அலை ஓசைன்ற படத்தில் ஃபைட் இருக்கு, அதுவும் மழையில் ஃபைட்டு. அதை முடிச்சுட்டு சாயந்தரம் காலையில் விடிய காலில் ஆகிடும், விடிய காலில் ஆனவுன்னா அப்படியே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே ஷூட்டிங் போயிடுது, 9 மணிக்கு ஷூட்டிங் ஏவிஎம். அப்படிலாம் உழைத்த மனிதன் நான். உண்மையை சொல்கிறேங்க, எனக்கு வந்து கடவுள் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது, கும்பிட்றேன். ஆனால் விஜயமாக்கு இப்படி ஆனதுலேருந்து இன்னும் தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜயமாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது, எப்பவும் சொல்கிறேன், அடம் பிடிச்ச மாதிரி இருக்கும் சொல்லும்போது, வந்திருக்கவே கூடாது. அதனால் இயற்கையை திட்டிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மழை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் மனுஷனுக்கு, ஆனால் மழை பெஞ்சிட்டே இருந்தேன், சனி பிடிச்ச மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லல. அது மாதிரி இயற்கை, நானும் விஜயமாக சந்திரசேகர்லாம் அடேங்கப்பா வேறுபட்ட லைஃப். கார் ஓட்டினா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரேஸ் தான், எங்களுக்கு எந்த விதமான வேறு வாய்ஸஸ் கிடையாது, எக்ஸப்ட் வி ட்ரிங்க். அப்போ அது உண்மையை ஒத்துக்க வேண்டியதுதான், ஸ்மோக் பண்ணுவோம். பட் நானே இப்போ குடிய விட்டு ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு, சிகரெட் ஸ்மோக்கிங் விட்டு 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிஜமாக விட்டார், அதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் கண்டினியூ பண்ணல.
சும்மா அவர் செய்தி வேணுன்றதுக்காக அவர் அடிக்கடி குடிப்பார், அதிகமாக குடிப்பார். இது ஒரு பேர் ஆயிடுச்சு, அதை அப்படி பிராண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு கோவக்காரன் பேன் பண்ணுறாங்களோ அது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம கவலை இடம் கொடுக்கக்கூடாது. இவங்களெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி சொல்கிற ஆளுங்கள் நான் பார்த்ததே கிடையாது. நான் குடிக்கிறேன்னா நான் தனியாக உட்காந்து எங்கள் வீட்டில் உட்காந்து குடிக்கிறேன். எங்கேயும் வெளியே நான் வந்து எங்கேயாவது பாரில் உட்காந்தேன், எங்கேயாவது ஹோட்டலில் உட்காந்தேன், நாங்கள் செட்டில் யாருமே யாருமே எங்கேயும் உட்காந்து தான் இருக்காது. நாங்கள் ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கோம் சார். இது ஞாபகம் இருக்கா சார், நீங்களும் விஜயகாந்த் சாரும் கடைசியாக எப்போ நீங்கள் சேர்ந்து ஒன்றா? கடைசியான்றதே கிடையாதுங்க. கடைசியான்னு சொன்னீங்கன்னா நல்ல ஞாபகம், விஜயகாந்த் வந்து விஜயமா கிட்ட வந்து நான் இந்த எலெக்ஷன் அப்போ டப்பிங் யூனியன் எலெக்ஷன் அப்போ ஓட்டு கேட்க போகும்போது தான் கடைசி நான் நேராக பார்த்தது. பார்க்கும்போது பரிதாபம் இல்லை, ஒரு சோகம் இருந்தது என்ன எனக்கு. ஏன்னா அவனாலையும் முடியல, அப்போவே முடியல. உன்னை சொல்லிட்டு வந்துட்டு நீ ஓட்டு போட வராத, என்னால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதான் நான் லாஸ்ட்டாக பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கணும் முயற்சி செய்யும்போது தான் அந்த டைமில் அலோவ் பண்ணல. ஒரு வேலை இப்போ விடுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஒருவேளை இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா கூட ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு அட்வைஸ் ஏதாவது சொல்கிறதா? இதே சொல்கிறதா இங்கே விழுந்து தெரியணும் இல்லை தம்பி, உங்களுக்கு புரிய மாட்டேதே. அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நாட் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நான் நாட் பண்ணுறேன், பதில் சொல்கிறேன். அது மாதிரி இருந்தால் பரவாயில்லையே, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான், குலக்குற்றம் பண்ணிட்டு அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பொதுவாக மக்கள் வந்து அவர் வந்து அரசியலில் நல்லா வந்துட்டு இருந்த டைமில் அவர் எப்படி படங்களில் இருந்தாரோ அதே மாதிரி உண்மையாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் பயப்படாமல் தான் அரசியல் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். நல்ல பீக்கில் போயிட்டு இருந்த டைமில் அப்போல்லாம் மக்கள் கவனிக்காமல் விட்டுட்டு இப்போ வந்து யாரை கேட்டாலும் அவர் மட்டும் உடல்நிலை நல்லா இருந்திருந்தா இன்றைக்கி வந்திருக்கலாம், அவர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க, அந்த கருத்துக்கு எப்படி சார்? இல்லை இல்லை, அதெல்லாம் கருத்தெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எப்பவுமே சொல்லுவாங்க. இன்றைக்கி மட்டும் அவர் நல்லா இருந்தார், அவர் இருந்திருந்தால் அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. ஆ, அது வேறு முதலமைச்சரில் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், இது வேறு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். சும்மா எனக்கு பிடிக்குதுன்றதுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பட் ஆனால் அப்படி ஒரு தாக்கம் உருவாக்குனார் இல்லை சார்? இருந்தது, ஒரு தாக்கம் இருந்தது, அதெல்லாம் உண்மையை ஒத்துக்கணும். டெஃபினட்டாக அவர் தான் நெக்ஸ்ட் முதலமைச்சர் அப்படின்ற அளவில் இருந்தார். அம்மாவோடைய எதிர்க்காமல் இருந்திருந்தா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அந்த அம்மா எப்படி விட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அவங்கவுங்களுக்கு அந்த முதலமைச்சர் சீட்டாச்சே, அவங்களுடைய நாற்காலி. ஆமாம், அது ஒரு நாற்காலி, அவங்களுக்கு செய்யப்பட்ட நாற்காலி இல்லை, அவங்க அதில் உட்காந்துட்டாங்களே, அதெல்லாம் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு வேளை ரெண்டு பேருக்கு டஃப்பாக இருக்கும், எலெக்ஷன் வந்திருக்கும். அப்போ கலைஞர் ஒருத்தர் இருந்தார், எப்படி திமுக விட்டுருவார் அவர்? அப்போ மும்முனை போட்டியாக இருக்கும் அவர். விஜயமான்றதுனால தான் இவ்வளோ இதுலேயும் தாங்கிக்கிட்டு இருக்கார். போக சொல்கிறேன், வேறு யாராவது அந்த அந்த மாதிரி பொசிஷனில் இருந்து இப்படி உடம்பு சொல்லாமல் இருந்தால் நேரம். இல்லை சார், இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, அதாவது வந்து சிவாஜி சாருடைய அந்த இறுதி சடங்கு நடக்கிற நேரத்தில் ஒரு துண்டை கட்டிட்டு அவர் இறங்கி எல்லாரையும் போய் ஒரு கூட்டத்தையே வந்து கட்டுப்படுத்துவார். அந்த வீடியோ இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இந்த போன வாரம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நேரடியாக நிறையா பார்த்துருக்கோம், இல்லை உங்களை மாதிரி ஆட்கள் வந்து சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம், அவர் தைரியமாக எந்த அளவுக்கு வந்து இறங்கி போய் செய்வார், சினிமாவில் மட்டும் சண்டை செய்ய மாட்டாருன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அப்படி பார்த்து வியந்த மூமெண்ட் ஏதாவது வேறு ஏதாவது இருக்குது? ஆமாம், இதுதான், இதெல்லாம் தான் வியந்த மூமெண்ட். இதுக்கு ஒரு தனியாக ஒரு மூமெண்ட் நான் போய் சொல்லி உங்களுக்கு சொல்லணுன்றதே கிடையாது, உண்மையாகவே நான் பார்த்துருக்கோம். அதனால் ட்ராக் ஆன் பண்ணவும் முடியாது. விஜயகாந்த் பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேனே சபாஷ்ன்ற படம், சபாஷ் தான் டெங்கு மராடாவில் ஷூட்டிங். அப்போ டெங்கு மராடாவில் ஷூட்டிங் இருக்கும்போது நானும் விஜயமாரிலாம் ஒரு வீடு, ஒரு ஓட்டு வீடு தான் இல்லைங்க, சதர வில்லேஜ். இது சாயந்தரமாக நான் யானைங்க சார சாரியாக போவோம், யானைங்களுடைய முதுவெல்லாம் பார்க்கலாம், அந்த காம்பவுண்ட் அவ்வளோ தான் இருக்கும். அப்போ இந்த லோக்கல் ஆளுங்களுக்கும் யாரோ நம்ம இதில் குரூப்பில் ஒரு ஆளுக்கு சின்ன மனஸ்தாபம் ஆயிடுச்சு, துணிஞ்சு போய் நின்னாப்புல விஜயகாந்த். அந்த லோக்கல் ஆளுங்களை நம்ம கையை வச்சுட்டோம்னா அந்த டெங்கு மலாடா ஊரை விட்டு வெளியே வர முடியாது, ஏன்னா ஆறு சுற்றி. அது சம்மர் டைமில் போகிறோம் ஷூட்டிங்க்கு, ஏன்னா அப்போ தான் தண்ணி குறைஞ்சிருக்கும். தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணப்பில, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நாங்களாம் இருந்திருக்கோம், பார்த்துருக்கோம், எல்லாம் தான். வி வேர் ஆல் டுகெதர். நான் எப்போ விஜயமா எதுலேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு நல்ல ஆத்மா கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், நானும் உடம்பு சரியில்லை எனக்கும், இல்லைன்னா
எத்தனை வாட்டி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன்றது கேட்டு பாருங்கள். சிங்காரத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள், பிஆர்ஓ தான், அவர் தான் அங்கே நம்ம நெருக்கம். அவர்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்புவேன், இவன் பார்க்கணுண்டா போய் சொல்கிறேன். பட் இப்போ வந்து ரொம்ப அவனால் அடையாளம் தெரியல பிள்ளைக்கு, யாருமே முந்தி வந்து நல்லா தெரிஞ்ச லெவலில் சொன்னேன். ஐ டோன்ட் திங்க் என்னங்க காட் இஸ் என்ன காட்ஸ் வில்லுன்னு தெரியல, போய் பாடுறான்றதா போய் பார்ப்பேன். டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக சார், வி வுட் லைக் டு சி யூ போத் அகெயின் சார். இல்லைங்க லைக் டு போத் அகெயின் அது உங்கள் வார்த்தையே தப்பு. அவர் உடம்பு இல்லாமல் இருக்கிற மனுஷனோட கூட இருக்கிறது இல்லை சார், என்னதான் இருந்தாலும் நண்பர் பக்கத்தில் இல்லையே உனக்கு தெரியாமல் சொல்கிறேன்னு சொன்னேன். சின்ன பிள்ளைனே நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணலையான்னு கேட்குறேன். அவர் அட்வைஸ் நீ இப்போ நான் பேசுனா புரியுது இல்லை, புரிஞ்சுதான் நீ ஏதாவது செய்யணும்னா செய்வே இல்லைன்னா இல்லை. அவருக்கு ஒன்றுமே குழந்த மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்களே. ஓகே, இப்போ போய் நம்ம பார்க்குறதே கண்டாது முதல்ல.